எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். என் பேர் செந்தில்குமார், சேலமில் தான் இருக்கேன். தனலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். 92 பிஇ முடித்தோம், பிஹெசி டெக்கில். பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று, ஒய்ஃப் கவிதா. அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கோட் நண்டிஸ்ட். என்னுடைய பையன் பிஇ மெக்கானிக்கல், பொண்ணு பிகாம் எஸ்ஆர்சிசி டெல்லி. என்னுடைய சின்ன இன்ட்ரொடக்ஷன். நிறையா தேடல்கள் இருக்கும் எனக்கு. மூவிங் வித் பீப்புள்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எனக்கு மக்களோடு இருக்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்பயுமே என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்துக்கூடையுமே பகிர்ந்துப்பேன். நான் இம்மெட்டீரியல் ஆஃப் தி பர்சன், யார் இருக்காங்க கூட இல்லை அப்படின்னா பகிர்ந்துடுவேன். நான் ரொம்ப ஃப்ரீயாக இறங்கிடுவேன். நான் அந்த ஃப்ரீனஸில் தான் ஒரு மற்றவங்க பார்வைக்கு அது சுயநலமாக தெரியுது. என்ன அது இவ்வளோ நீ சொன்னது தான் நான் செய்யணுமா அப்படின்ட்டு, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு. இந்த ஒரு வருஷத்தில் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், நான் கரெக்டாக இருக்கணா அப்படின்னு நிறையா தடவை என்னை நான் கேள்வி கேட்டிருக்கேன். கரெக்டாக நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, பட் அவங்க புரியல. அப்போ என்னமோ அவங்கக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. இப்படி தான் என்னுடைய முடிவு வந்துச்சு. சரி, யாரையாச்சும் மாற்றிடலாம், என் பையனையாவது மாற்றிடலாம், பொண்ணையாவது மாற்றிடலாம், இல்லை ஒய்ஃபை மாற்றிடலாம், இல்லை அப்படி தான் தாட் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு எப்படி கவுன்சிலிங் போகலாம், எந்தெந்த டாக்டர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, இல்லை எந்த மாதிரி ஜென்ஸ் டாக்டர் வந்து எம்டி படிச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி கன்சல்டேஷன் போகலாம், ஸோ எப்படி ஹோமியோபதி போகலாமா, எப்படி எப்படியோ கன்சல்டேஷன்ஸ், எப்படி எப்படியோ குழப்பங்கள். எல்லாத்தையும் தேடினது வந்து என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தேடலே இருந்துச்சு எனக்கு. நிறைய யூடியூப் பார்ப்பேன், எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக தான் பார்ப்பேன். நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒரு மணி வரைக்கும் என்னுடைய தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஸ்பிரிச்சுவல் பார்த்துருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 2002 எல்லா ஆல்மோஸ்ட் ஈஷா யோகா, வால்கா வளமுடன், தம்மாலாம் போய் நம்மளால் 7 நாள்லாம் இருக்க முடியலங்க. நம்மளால் என் பையன் போயிருந்துட்டு வந்தோம். என்னடா அது, என்னால் இருக்க முடியல, அவன் இருக்க முடியுதேங்கிற ஒரு குவஷ்சன்ஸ் எல்லாம் வந்துச்சு எனக்கு. இந்த கான்ட்ரவர்சியில் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் சரி, என்னுடைய ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு தேடலில் திடீர்னு டிவி பார்த்துட்ருக்க, யூடியூப் பார்த்துட்ருக்கிறப்ப தான் அதில் ஒரு நம்பர் வந்துச்சு, ஃபோன் நம்பர். சரி, விட்டு ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஏன்னா ஒரு நியூரோ ப்ராப்ளத்துக்காக ஒரு மெடிசினை தேடி ஓடுறதுக்கு பதில் இயற்கையை தேடி ஓடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அதனால தான் என் ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், எந்த இடத்துலையும் உடம்புல கத்தி படக்கூடாதுன்னு என் வாழ்நாளில் கல்யாணம் கட்டினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் உடம்புல கத்தி வைக்கிறதுக்கு நான் விடலை. காரணம் இயற்கையோடு சேர்ந்தது தான், டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, பட் எனக்கு அப்படி தான் இருந்தது. என் கூட இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம். இந்த தேடலில் தான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார், இது கொஞ்சம் அட்டஸ்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை நானும் ஒய்ஃப் வரேன், கொஞ்சம் பேசணும் அப்படின்னேன். ஆ சரி, ரைட்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு வாங்க பேசலாம். இல்லை என்ன பண்ணுவீங்க நீங்கள், மாத்திரை கொடுப்பீங்களா இல்லை வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு வாங்க சார் பேசிக்கலாம்னாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், சார் நான் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கேன், அடுத்த வாரம் தான் நான் ஃப்ரீயாகுவேன், வியாழக்கிழமை வாங்கன்னாரு. சரவணன் தான் பேசினார். ஆனால் இவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக பேசுகிறாங்களே, சரி டைம் தான் டிலே ஆகுது, நம்மளுக்கு நேரம் கிடைக்கலாம், அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். பண்ண உடனே, சார் ஞாயிற்றுக்கிழமை கிரக பிரவேசம் வச்சுருக்கேன், திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு வந்துருங்கன்னார். அதுக்குள்ளாரெல்லாம் வீட்டுக்குள்ளே தாக்கே பிடிக்க முடியல. என் வீட்டில் பேச வேண்டாங்கிறாங்க, என்னால் பேசாமல் இருந்தால் மண்டை வெடிச்சிரும் போல் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. என்னென்னா பேசாமல் இருந்தால் நான் வந்து ஐ வில் டை, அப்படி இருக்கும் என்னுடைய கேரக்டர் அப்படி தான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னா பண்ணணும், நான் உடனே பண்ணிவிடுவேன். இப்படி ஒரு கேரக்டர் எப்படி வீட்டில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பையன் ரூமில் இருக்கான், பொண்ணு ரூமில் இருக்கா,
பேச வேண்டாங்கிறாங்க. வீட்டில் எதுக்கு போகிறோன்னு தெரியல. ஃபேக்டரியில் போனால் இங்கே வீட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடலாக இருந்துச்சு. திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு நேராக ஒய்ஃபை கூட்டிகிட்டு, ஒய்ஃபு சொன்னேன் நான், கொஞ்சம் வா போயிட்டு வரலாம், கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட பேசணும், நாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் பண்ணுவாங்களா, லிஸ்ட் எடுப்பாங்களா, இல்லை என்னை திருத்திட போகிறாங்களா, இல்லை உங்களே தான் திருத்திட போகிறாங்களா, வாங்க பார்த்துடலாம் அதையும். அப்படி தான் அவங்களுடைய சரி. கூட்டிகிட்டு போனேன், திங்கக்கிழமை சாயந்தரம் போனேன். அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு, சார் உங்கள்கிட்ட சொன்னதே நான் மறந்துட்டேன், நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரணும்ல சார், என்னுடைய பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க சார், நான் இல்லைன்னா இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன், தயவுசெய்து கொஞ்சம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் வேணும். சாயந்தரம் 6 மணி இருக்கும் சார். நீங்கள் ஒன்று வேணா கதவு தட்டுங்கன்னாரு. சார் நீங்கள் வாங்க சார், இல்லை நீங்கள் கதவு தட்டுங்க, நீங்கள் கதவு தட்டுனா பெயிண்டர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு வீட்டுக்கு முன்னாடி, இல்லை பெயிண்டர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க சார். சார் கொஞ்சம் உள்ளார தாண்டி போங்க, ஓனா ஒருத்தர் மேடம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பார்த்து, தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புக் இருக்குது அதை வாங்குங்கன்னாரு. சார் நான் படிக்கிற நிலைமையெல்லாம் இல்லை சார், என்ன கடந்து போயிட்டேன் நான், நான் சொன்னால் கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, படிக்கிறதுலாம் என்கிட்ட நிறைய இருக்குது சார், நான் நிறைய பார்த்துட்டேன் நான், என்னால் பண்ண முடியலன்னு. சார் நீங்கள் போங்க சார் அங்கே அப்படின்னா, சார் அவங்க யார் சார் அவங்கக்கிட்ட அப்படி யார் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்க மேடம் கிட்ட, சார் மேடம் உங்கள் பேர் என்ன அப்படின்னேன், அன்புக்கரசி அப்படின்னாங்க. சார் அன்புக்கரசியா ஃபோனில், அவங்க கூட பேச சொல்லுங்கள் அவங்கள, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கே உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலான்னாரு. சார் வீட்டுக்கு தான் போனேன், அன்புக்கரசிக்கிட்ட பேசணுங்கிறதுக்கு தான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அரௌண்ட்டை நேராக போனேன். அவங்க என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னாரு, இல்லை ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க பேசணும். சரி பேசணுன்னு புக்கெல்லாம் வாங்கிட்டு போக சொன்னாருங்க, கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு. உட்காருங்க, என்ன என்ன வேணும் கேளுங்க. இல்லைங்க எனக்கு, நான் வந்து அவங்களுக்கு பண்ணணும், டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, அது வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனால் ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னோடனே புக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னாரு. புக்கெல்லாம் வாங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் புக் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் லேடிஸாக இருந்ததுனால எனக்கு, சரி நான் அவங்க கூட உட்கார்ல, நீங்கள் பேசுங்க மேடம். நான் ஒரு 40 மினிட்ஸுங்க எங்கள் வீட்லேயும் எதுவும் பேசலை, அவங்க வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணவே இல்லை எங்களுக்கு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வாழ்க்கை எப்படி புரிஞ்சிருக்காங்க, நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தடங்கள் எங்களுக்கு ஹடல்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கையிலையும் இருக்குது, அவங்க எங்களை கேட்டெல்லாம் பேசவே இல்லை. நான் இப்படி தான், என் பையன் இப்படி தான், என் வீட்டுக்காரர் இப்படி தான், எங்கள் அப்பா அப்படி தான், எங்கள் அம்மா அப்படி தான், எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இப்படி தான், இதெல்லாம் அப்படியே எனக்கு மேட்ச் ஆச்சு அந்த இடத்துல. இவ்வளோ தெளிவு எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம கிட்ட பிடுங்க வேண்டிய ஆணி ஒன்றுமே இல்லைன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், அன்னைக்கு தான் எனக்கு அப்படியே பளிச்சுன்னு அடிச்சுது. வடிவேல் காமெடி நிறையா பார்ப்பேன், பயங்கரமான லாஜிக்கல் திங்கிங் இருக்கும் அதில், நிறைய மேனேஜ்மெண்ட் திங்கிங் இருக்கும். ஒன்றுமே என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா, கலோக்கியலாக பேசுனாங்க என்கிட்ட, என்ன மேடம் சொல்கிறீங்கன்னா, நாம் பிடுங்க வேண்டியதுக்கு ஒரு ஆணி கூட கிடையாதுங்க, விட்டுருங்க அது என்னங்க மேடம், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் மேடம், நீங்கள் பேசியிருக்கீங்க அவங்ககிட்ட பேசியிருக்கேன், ஓகே நீங்கள் முகாமில் வந்து கலந்துக்கோங்க, ஃபர்தராக பேசலாம் அப்படின்னாங்க. அந்த புக்கை மட்டும் தயவுசெய்து ஒரு 10 தடவை படிச்சிருங்கன்னாங்க. நான் இன்னும் ஃபுல்லாக படிக்கல, எனக்கு கேட்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் கேட்டுட்டேன். நான் இவங்க ஒரு 4 தடவை படித்தாங்க, இப்போ கிளியராக இருக்கும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது, ஏன் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகாம் அட்டன் பண்ண உடனே எனக்குள்ளே என்ன தெளிவு வந்துச்சுன்னா, ப்ராப்ளம்லாம் அங்கே இல்லை, ப்ராப்ளம் இங்கே இருக்கு, நான் தானே விடணும். எவ்வளோ என் கேரக்டர் மாறி போயிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்னம் என்னுடைய நேச்சர், இதில் பிராப்த கர்மாவில் போய் இத்தனை ராசியும் பார்ப்பேன் நான், இதுக்கு என்ன கேரக்டரு, இந்த கேரக்டர் எப்படி சூட் ஆகும் இந்த உலகத்துக்கு, ஏன்னா இதை வச்சு தான் கொஞ்சமாவது மேட்ச் பண்ண முடியும், நான் இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகிறேனா, இது கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னு நானே ஜட்ஜ் பண்ணிப்பேன் அதுக்குள்ளார பார்த்து. இன்றைக்கி அதில் வேலையே இல்லையே அதுக்கு,
இப்போ நான் விடணுமே, அதானே நான் அவங்களுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்ப்பாக விடணும், என் பையன்கிட்ட இது சொன்னால் செய்வான் செய்ய மாட்டேங்கிறான்னு எதிர்பார்ப்பாக விடணும், இயற்கையோடு ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதையே நம்ம விட்டு விலகி இந்த அர்பனைசேஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் மாறியில் வச்சுருவோம் நம்ம உடம்பு மனசு எல்லாத்தையும். இது இந்த மூணு நாள் என்னுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எவ்வளோதான் யூடியூப் பார்த்துருந்தாலும் ஐயா கூட இருக்கிற ஒரு ஒரு அமைதியான தன்மை. ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் தூக்கம் வரலன்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரையை போட்டேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டதுனால சொல்ல வரல, ஐயானுடைய மாடுலேஷன் ஸ்பீச் மாடுலேஷனு ஏற்றியும் இல்லை இறக்கியும் இல்லை, ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி ஃப்ளோவை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த எனர்ஜி ஃப்ளோலாம் நான் ஃபீல் பண்ணேன். நான் இங்கே இந்த குரு கூட உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ தாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மூணு நாளில். நான் கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளோ அறிவு இருந்தாலும் குரு கூட பயணப்படணும்னா கூட இருந்து தான் ஆகணும். அது என்னுடைய இந்த மூணு நாளினுடைய மிகப்பெரிய புரிதல் அனுபவம், எனக்குள்ளார நான் மாற்றிக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதுக்கு அன்புகரசி மேடம், ஜீவமணி மேடம், ஜீவமணி சார், சரவணன் சார், இவங்க எடுத்த முயற்சிகள், இவங்க பரபர விஷயங்கள், செய்கிற நல்ல விஷயங்கள், இது ஏதோ ஒரு மூலையில் என்னை டச் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் போய் இன்றைக்கி நான் ரெண்டு மாதத்தில் நான் இங்கே வந்து நிற்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நான் இயற்கை நல்ல விஷயத்தை நாம் போட்டோன்னா நல்ல விஷயம் மட்டும்தான் கிடைக்குங்கிறது இது ஒரு பெரிய ஒரு என்னுடைய எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய தேடல்களில் இங்கே தான் வந்து எனக்கு தெளிவு கிடைச்சது. வெளியில் தேடாமல் இங்கே தேடுங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்மைகள். இந்த ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது இல்லை, செய்கிற செயலில் நான் தான் பிரம்மா நீ தான் பிரம்மான்னு அவர் பார்க்க என்னைய வச்சதுங்கிறது வந்து நான் தப்பு செய்கிறதுக்கெல்லாம் ஒரு வழிகால். நான் ஏன் தப்பு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப எனக்கு வேகம் ஃபோர்ஸ் இருக்கிறப்ப ரைட்டுங்க டோட்டல் மைண்டில் விட்டுருங்க அது. நீங்கள் தான் பிரம்மம், நீ தான் கடவுள்னா அந்த கடவுளுக்கு எப்படி நீங்கள் துரோகம் செய்வீங்க? இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி துரோகம் செய்வீங்க? மற்றவங்களுக்கு செய்யவே வேண்டாம், நாம் எப்படி துரோகம் செய்ய முடியும்? இந்த உடல் புரிதல் வந்து ரொம்ப என்னை வந்து தாக்குச்சு. இந்த அனுபவம் வந்து மிகப்பெரிய அனுபவம். அது நான் இந்த முன்னெல்லாம் ஃபீல் பண்ணேன் நான். அது ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.